ஹாய் எவ்வரி ஒன் ஐஎம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன் மகப்பேறு மருத்துவர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவி பீரியட்ஸ் பற்றி பார்க்கலாங்க ஃபஸ்ட் ஹெவி பீரியட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் நம்மளோட பீரியட்ஸ் வந்து நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட பீரியட்ஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து த்ரீ பேராமீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒன் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஷுவலாக வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் இருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வருது அப்படின்னா நார்மல் இன்னொன்று பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து எத்தனை நாள் இருக்குது அப்படின்றத ரெண்டாவது பேராமீட்டராக எடுத்துக்குவோம் இப்போ நார்மலாக வந்து த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் அப் டு செவன் டேஸ் வரைக்கும் இருக்கலாங்க அது வந்து நார்மலாக தான் வரும் இன்கேஸ் ஏழு நாளைக்கு மேலேயும் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம அப்நார்மல் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாவது பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீடிங் ஆகுது அப்படின்றது இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தேர்ட்டி எம்எல் வரைக்கும் தான் வந்து நார்மல் மென்சுரல் ப்ளீடிங் வந்து ஒன் மந்த்துக்கு இருக்கணும் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எம்எல் வரைக்கும் இருக்கலாம் இப்போ எயிட்டி எம்எலையும் தாண்டி ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா வந்து அதை வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ ப்ரீஃபாக வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் வந்து ஒன்ஸ் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வருது செவன் டேஸில் முடிஞ்சிடுது அமௌண்ட் வந்து தேர்ட்டி டு எயிட்டி எம்எல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மல் மென்சுரல் ப்ளீடிங் இல்லை உங்களோட பீரியட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே வந்துடுது மாதத்துக்கு ரெண்டு தடவை வருது அப்படின்னா இல்லை மூணு மாதம் வரைக்கும் பீரியட்ஸ் வராமலே இருக்குது பட் மூணு மாதம் கழிச்சு பீரியட்ஸ் வரப்போ வந்து கண்டினியூஸாக ஃபிஃப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ்லாம் ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்நார்மல் மென்சுரல் ப்ளீடிங்கு கீழே வரும் ஸோ இப்போ ஹெவி பீரியட்ஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் நைட்டெல்லாம் எழுந்திரிச்சி பேட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க பேட் வச்சோன்னே சோக்காயிருது இல்லைனா வந்து கிளாட் கிளாட்டாக உங்களுக்கு வந்து மென்சரல் ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹெவி பீரியட்ஸ் கீழே வரும் இப்போ நார்மலாக வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பீரியட்ஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டி வருது ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் நிற்க போகுது அதனால தான் இந்த மாதிரி ஹெவி பீரியட்ஸ் வருது அப்படின்னு சில பேஷண்ட் வந்து அவங்களாவே வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக அப்படிலாம் அஷ்யூம் பண்ணக்கூடாது டுவோர்ஸ் உங்களுக்கு மெனோபாஸ் வந்தாலுமே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து வரக்கூடாது ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் ப்ளஸ் அந்த மந்த்லி மந்த்லி வர்ற சைக்கிள் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகலாம் நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் டொண்ட்டி சிக்ஸ் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரலாம் அது வேணால் வந்து மெனோபாஸுக்குரிய சிம்டம்ஸாக இருக்கலாம் பட் ஹெவி பீரியட்ஸ் வருது மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து அது எல்லாமே வந்து ஹெவி பீரியட்ஸ்க்கு கீழே வரும் இப்போ உங்களோட மென்ஷலில் சைக்கிள் வந்து அப்நார்மலாக இருக்குது ஹெவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து ஒரு லேடி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் பெல்விக் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெயினாக அந்த ஸ்கேனில் என்ன பார்ப்போம்னா உங்களோட யூட்ரஸ் எப்படி இருக்குது யூட்ரஸ் பக்கத்தில் ஓவரிஸ் சொல்லுவோம் சினைப்பை ஸோ நார்மலாக வந்து ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு ஓவரிஸ் இருக்கும் அந்த ரெண்டு ஓவரிஸும் எப்படி இருக்குது யூட்ரஸையும் ஓவரிஸையும் வந்து டியூப்ஸ் ஃபெலோபியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கனெக்ட் பண்ணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸில் எதாவது டிரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா யுட்ரஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஓவரிஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது டியூப்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின் தான் நம்ம ஸ்கேனில் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ யூட்ரஸில் வந்து காமனாக என்ன தொந்தரவு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு கட்டிகள் இல்லைனா வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் மூணாவது யூட்ரஸில் என்ன தொந்தரவு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்ப்பப்பையோட உள் வந்து அதிகமாக வளர்ச்சி அடையலாம் அது வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு ஹெவி பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டர் போய் பாருங்கள் யூட்ரஸில் ஏதாவது தொந்தரவு இருக்கா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் அந்த டியூப்பில் வந்து என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஐடின்னு சொல்லுவோம் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் இல்லைனா சில பேத்துக்கு வந்து டாக்டர் சொல்லுவாங்க நீர் கோத்துருக்குன்னு ஹைட்ரோசால்ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு ஹெவி பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் அந்த ஓவரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே என்ன தொந்தரவுகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம் நீர்க்கட்டிகள் இல்லைனா என்டோமேட்ரியோசிஸ் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் ரத்த கசைவு அந்த ஓவரிஸ்க்குள்ள இருக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்க பட்சத்துலேயும் உங்களுக்கு ஹெவி பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பீரியட்ஸ் உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களாக வந்து எதாவது அஷ்யூம் பண்ணிக்காதீங்க இதனால் இப்படி இருந்திருக்கலாம் அதனால அப்படி இருந்திருக்கலாம்னு கண்டிப்பாக போய் நீங்கள் டாக்டர் பாருங்கள் டாக்டரை பார்க்குறது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாகவே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் போய் பார்க்குறதுலையும் சரி ஸ்கேன் பண்ணுறதுலேயும் சரி ஒரு ஹெசிடேஷன் இருக்குது ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணாம் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன தொந்தரவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்த்தா கண்டிப்பாக சரியாக போயிடும் ஸோ ஒன்ஸ் ஹெவி பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோம் ரெமடியாக வீட்டில் என்ன பண்ணலான்னா இப்போ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாலடைவில் வந்து ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அயன் ரிச் ஃபுட்டை நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும் பீரியட்ஸ் டயத்தில் வந்து அயன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஹெவி பீரியட்ஸ் ஆகுமோ அப்படின்னு கண்டிப்பாக அப்படி கிடையாது இப்போ ப்ளீடிங் ஆகுறப்ப உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வீக்னஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிச் ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பேச்சம்பழம் அத்திப்பழம் முருங்கைக்கீரை சப்போட்டா பழம் பழம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நான் வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா லிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஆட்டுக்கால் சூப்பு ரத்த பொரியல் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ